அமெரிக்காவுக்கான தேர்தல் முடிவுகளில் ஏகப்பட்ட வித்தியாசமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் மிடில்ஈஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது பதற்றம் நிறைந்தவையாக இப்போ பார்க்கப்படுது. உக்ரைனுக்கான போரை டோட்டலாக ரஷ்யா முடிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் தனது டிஃபென்ஸ் மினிஸ்டரை போஸ்டிங்கை விட்டு தூக்கியிருக்கார். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான காரணங்கள் என்ன? மக்கள் தெருவில் இறங்கி போராடுறாங்க, அதுக்கான காரணம் என்ன? ஹோஸ்டேஜ் டீல் ரிலேட்டடாக ஹமாஸிடம் நெதன்யாகு பேசியிருக்கக்கூடிய சீக்ரெட்டான டீல் ஒன்று வெளியாயிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஈரானுடைய பதுங்கு குழிகளுக்குள் 500 மீட்டர்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று காத்து கிடக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அது என்னென்னா, துருக்கி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு எதிராக பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஆல்சோ அதை செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துருக்கியில் இருக்கக்கூடிய அதிபர் எர்டகன் அவர்கள் அவரோடு சேர்த்து 52 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு லெட்டரை ஒன்று ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆயுத சப்ளை எந்த நாடும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போது அமெரிக்கா ஆயுத சப்ளை பண்ணுறாங்களே, அதை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் துருக்கிட்ட இருந்து இந்த பதிலை ஐக்கிய நாடுகள் சபை இப்படி ஒரு லெட்டரை எதிர்பார்க்கல. காரணம் என்ன அப்படின்னா, துருக்கி முழுக்க முழுக்க நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அவங்க மிடில்ஈஸ்டில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாடு. அவங்களோடு சேர்த்து ஒரு 52 நாடுகள் கையொப்பமிட்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க, லெட்டரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஐக்கிய நாடுகள் சபை அந்த லெட்டரை பிரித்து பார்த்தா ஷாக்காக தான் இருக்கும். இவன் யாரா குறுக்க குறுக்க ஓடி வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இந்த லெட்டரில் ஐக்கிய நாடுகள் சபை என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு நம்ம பேசலாம். இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோவ் கேலண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் தொடர்ச்சியாக ஓராண்டு காலமாக இந்த இஸ்ரேலிய ஐடிஎஃப் படை அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு வந்து அவர்கிட்ட இருந்தது. அதை அவர் சிறப்பாக செஞ்சாரா அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஆனால் நெதன்யாவுக்கும் யோவ் கேலண்ட்டுக்கும் இடையில 7வது பொருத்தமாக தான் இருந்தது. தொடர்ச்சியாக குடிமிப்பிடி சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடக்கும் இஸ்ரேலில், அந்த அக்டோபர் 7க்கு பிறகு நடத்தக்கூடிய இந்த போர் அமைச்சரவைக்கான மீட்டிங் அப்படின்னு. அதில் டேபிளை தாண்டி வந்து ரெண்டு பேரும் சண்டையிடக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் வந்து இஸ்ரேலிய பார்லிமெண்ட்லேயே கூட யோவ் கேலண்ட்டுக்கும் நெதன்யாவுக்கும் இடையில வார்த்தை போர்லாம் பயங்கரமாகலாம் நடந்திருக்கு. அந்த காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டது. இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு தேதிக்கு அமெரிக்க எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகக்கூடிய இந்த தினத்தில் ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்று நெதன்யாகு கொடுத்துருக்காரு. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி. ஸோ யோவ் கேலண்ட்டை தூக்கி குப்பையில் போட்டுட்டு கட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புதிய ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டரை நியமனம் செஞ்சுருக்கார். அதே மாதிரி ஃபாரின் மினிஸ்டரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஜிட்கான்சார் அப்படிங்கிற ஒரு புதிய நபர் வந்து யூதர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல வந்து இஸ்ரேலுடைய புதிய நகர்வுகள் அப்படிங்கிறது அமெரிக்காவிலையும் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக, அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு இஸ்ரேல் காரணமாக அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யூதர்களுடைய நிறையா வாக்கு அமெரிக்காவில் மாற்றங்களை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத ரிசல்ட்டை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அமெரிக்காவினுடைய நிலை மாறும்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய நிலையும் மாறுது. ஸோ கடந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இப்போ மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இஸ்ரேலில் நெதன்யாகவும் கூடிய விரைவில் மாற்றப்படுவாரா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு மக்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் யோவ் கேலண்ட் மாற்றப்பட்டதற்கு எதிராக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹோஸ்டேஜை விடுதலை செய்யணும் அப்படின்னுங்கிற ஒரு பெரிய குரல் வந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. இப்போ புதிதாக கடத்திருக்கக்கூடிய இன்னொரு தகவல் என்னென்னா, நெதன்யாகு $1 மில்லியன் அளவிற்கு ஹமாஸுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதாகவும், சீஸ் ஃபயர் டீலுக்கு வந்து நாங்கள் சம்மதம் தெரிவிக்கிறோம், அதே நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து அவங்கள விட்டுட்டு திருப்பி போகிறதுக்கான புதிய பாத் ஒன்று ஏற்படுத்தி தருவோம், புதிய வழி, எந்த ஒரு தடையுமே உங்களுக்கு இருக்காது.
ஸோ ஹோஸ்டேஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரும் தொகை வந்து உங்களுக்கு கைமாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு ஒரு பெரிய கேட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து ஹமாஸ் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்குல்ல. ஹமாஸ் வந்து இதை வந்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஹமாஸ் இந்த மாதிரியான சிட்டிங்கில் வந்து உட்காரவே இல்லைங்கிறது இன்னொரு விஷயம். ஏன்னா கத்தார்லையும் எகிப்தலையும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, அதில் முசாட்டினுடைய குழு வந்து போய் உட்காந்து பேசினாங்க. அதில் ரெண்டுலேயுமே வந்து ஹமாஸ் சைடில் இல்லை. ஃபோன் வழியாக நடந்த கம்யூனிகேஷனில் இந்த செட்டப் வந்து எங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் விலகினதாக தான் கத்தார் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகுது. அது மட்டும் இல்லை, அரப் மீடியாவும் இதையே தான் வலியுறுத்தி சொல்கிறாங்க. வைனட் நியூஸ் கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புங்கிறது, லெபனானில் முழுக்க முழுக்க தன்னால் எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு இஸ்ரேல் லெபனானை விட்டு வெளியேறியது, குறிப்பாக தெற்கு லெபனானை விட்டு வெளியேறியதுன்னு அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், லெபனானை விட்டு இஸ்ரேலிய படைகள் வெளியேறிட்டாங்க அப்படின்னு. ஸோ இப்போ தான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் மக்களுக்கு சொல்லணும். குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய அந்த 30,000 மேற்பட்ட யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு உலக நாடுகள் யாரும் பதில் சொல்லலை. அவங்க அங்கே தான் இருக்காங்க, ஆனால் லெபனானுடைய கலாச்சார மையங்கள், யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற சின்னங்கள்லாம் இருக்குது. அதை இஸ்ரேலியுடைய ஐடிஎஃப் படைகள் தாக்கும்போது அந்த யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் அவங்களும் அமைதியாகவே இருக்காங்கன்னா அது எதுக்கு அவங்க பாதுகாப்புக்கு இருக்காங்கங்கிற பெருத்த கேள்விகளை எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது, ஐடிஎஃப் படைகள் தாக்குதல் நடத்தும் போது, அதனுடைய நாவல் படைகள்ம்பாங்க அவங்க தான் லெபனானில் இருந்தாங்க, அவங்க தாக்குதல் நடத்தும்போது யூஎன் பீஸ் கீப்பர்ஸ்லாம் என்ன செஞ்சாங்கங்கிற கேள்வியை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒத்த ஆம்பளையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டினுடைய தலைவனும் கேள்வி எழுப்பலை. ஆனால் 40 நாட்டினுடைய வீரர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய கலாச்சார மையங்கள்லாம் அழிக்கப்படுது, பாரம்பரிய சின்னங்கள் அழிக்கப்படுது. இதை பார்த்துக்கிட்டு உலக நாடுகள் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அப்போது என்ன, அப்போது உலகின் தலைவர்கள் எதுக்கு இருக்காங்க, பல்வேறு நாடுகள் சேர்ந்த அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, ஃபாரின் மினிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒன்றுமே புரியல. டைபான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர், இவர் யாருன்னா கமாண்டர் ஆஃப் சீஃப், இஸ்ரேலில் இருந்தார், இப்போ ஓய்வு பெற்றுட்டார். இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் பண்ணுவதில் பெரிய சிக்கல்கள் இருக்குது, லெபனான் அவங்க முடிச்சுட்டு வெளியில் வந்தால் கூட அந்த வீரர்களுக்கான ஷார்ட்டேஜுங்கிறது இருக்குது, 10,000 மேற்பட்ட வீரர்கள் வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது, 1,000 மேற்பட்ட வீரர்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆண்டுக்கு மேலாக தொடர்ச்சியாக போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விடுமுறை அப்படிங்கிறது இல்லாததுனால ஒரு பெரிய தொய்வுங்கிறது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படைகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத கணிச்சிருக்காரு. இன்னமும் தொடர்ந்து போர் நடந்தது அப்படின்னா அது இஸ்ரேலுடைய வீரர்கள் டோட்டலாக அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு. ஸோ இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை பொருத்தி பார்க்கும்போது லெபனானை விட்டு அவங்க ஏன் வந்தாங்க அப்படிங்கிற விஷயமும், சிரியாவுக்குள்ளே உளவு பார்க்கக்கூடிய வேலை கோலன் குன்றுகளில் ஒரு பாதுகாப்புக்காக மட்டுமே அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. ரஷ்யா புதிதாக 26 ஃபாரின் அம்பாசிடரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்ய அதிபர் புடினோட அவங்க நடத்தியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது உலகத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடக்கப்போகுது. டாலர்லையும் சரி, அமெரிக்காவோட கொண்டிருக்கக்கூடிய உறவுகளையும் சரி, ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபாரின் மினிஸ்டர்ஸ், வெவ்வேறு நாடுகளில் வந்து ஃபாரின் அம்பாசிடர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த அம்பாசிடர்ஸ்னால் வந்து புதிதாக 26 பேரை நியமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 26 பேரும் புட்டினோட மீட்டிங்கில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்தந்த நாடுகளுக்கு போக போகிறாங்க ரஷ்யா சார்பாக. ஸோ இவ்வளோ பெரிய சரிய சேஞ்ச் ஓவர அமெரிக்க எலெக்ஷன் முடியக்கூடிய இந்த தருவாயில் ரஷ்ய அதிபர் புட்டின் எடுத்திருக்காருங்கும் போது ஒரு பெரிய ஆட்டம் ஒன்று அடுத்த கட்டமாக இருக்குது. அது மட்டும் மாற்றுக்கிறது இல்லை. இந்த எம்வி கேத்ரின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கப்பல், இஸ்ரேலுக்கு 180,000 டன் அளவிற்கான அந்த ஆயுத பொருட்களை, வெடிப்பொருட்களை கொண்டு போகக்கூடிய அந்த கப்பலை தடுத்து நிறுத்தி பாலஸ்தீன் ஆதரவாளர்கள் துருக்கியிலேயே அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்கங்கிற செய்தி, இது ஒரு பக்கம் பேசு பொருளாக இருந்தால் கூட இதை துருக்கி அரசு இது சம்மந்தமாக எந்த ஒரு டேட்டாவுமே எந்த ஒரு நியூஸுமே வெளி உலகத்துக்கு சொல்லாமலே தான் இருக்காங்க. எப்பயுமே பெரிய அளவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இந்த கப்பலை நாங்கள் அனுப்புவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எந்த விதமான தெளிவான பதிலும் கொடுக்காதது பெரிய ஏமாற்றம் தான். இது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய கோபத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்குங்கிறாங்க. அமீர் ஹசிடா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானை சேர்ந்த ஒரு கமாண்டர், அவர் வந்து பிரிகேடர் ஜென்ரலாகவும் இருந்திருக்காரு. ஸோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி பேச பொருளாக மாறியிருக்கு. என்ன அப்படின்னா, ஈரானுடைய ஒவ்வொரு நிலத்துக்கு அடியிலையும் 500 இடைவெளியில் நாங்கள் ஆயுதங்களை வச்சுருக்கோம், சேகரித்து வச்சுருக்கோம், எங்களுடைய பூமிக்கு கீழே எல்லாமே சுரங்கங்கள் தான், இந்த சுரங்கங்கள் ஒவ்வொரு 500 இடையிலையும்
யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு 500 மீட்டருக்கு இடையிலையும் நாங்கள் ஆயுதங்களை தயாரித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈரான் அப்படிங்கிற அந்த ஒரு தேசமே மிக ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸ் தான். ஸோ ஐஏஇஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு கூடிய விரைவில் ஈரானுக்கு போய் சோதனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இதை கமினி அவர்கள் அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ரஷ்யா கிட்ட இருந்து கிடைத்தது யுரேனியத்தை வைத்து அவர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் அமெரிக்காவில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒரு பெரிய மாற்றங்கள் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நடக்கும். ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா அந்த ஒரு பெரிய யுத்தம் மூழுவதற்கான வாய்ப்புகளும் பெரிய அளவில் இருக்குங்கிறாங்க. ஸோ இது ஜனவரி 20 அமெரிக்க அதிபர் சீட்டில் போய் ட்ரம்ப் போய் உட்கார்ந்ததற்கு பிறகு நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஈரான் கவுண்டர் அட்டாக்கை இஸ்ரேல் மேலே நடத்துவதற்கான பிரகாசமான வாய்ப்பு இந்த நவம்பர் 5 பிறகு கட்டாயமாக நடக்கும். என்ன பிரசாத், இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் போர் நடக்காதுன்னு சொன்னியே? ஆமாம் சொன்னேன். அதே மாதிரி நடந்ததில் இன்ன வரைக்கும் அட்டாக் பண்ணல. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஈரானுக்கு சாதகமான சூழ்நிலை இப்போ இல்லை. அதனால் இஸ்ரேல் மேலே நிச்சயமாக ஈரான் தாக்குதலை வெகு விரைவில் நடத்துவார்கள் அப்படிங்கிற செய்தியோடு நிறுத்திக்கிறேன். இஸ்ரேலிய போர்க்கப்பலுக்கு எகிப்து ஆதரவு தந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுது. அது மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய B-52 பாம் இருக்குல்ல, அது டைரெக்டாக கத்தாருக்கு போய் சேர்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கத்தார் இதற்கான கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ B-52 பாம்பை சுமந்து செல்லக்கூடிய அந்த ஏரோப்ளைன் டைரெக்டாக கத்தாரில் தர இறங்கியிருக்கு. லெபனான் பார்டரில் இருக்கக்கூடிய வில்லேஜஸில் தொடர்ச்சியாக நாவல் படைகள், இஸ்ரேலுடைய நாவல் படைகள் வில்லேஜ் எல்லாத்துலேயுமே டோட்டலாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. காசாவில் எப்படி அவங்களுடைய கட்டடங்கள் மீது தாக்குதல் நடத்துனாங்களோ அதே மாதிரி இந்த நாவல் படைகள் வில்லேஜஸ் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது எல்லாத்தையும் அழித்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு தான் லெபனானை விட்டு அவங்க வெளியேறியிருக்காங்க. சிரியாவுக்குள்ளேயும் அடுத்ததாக நுழைஞ்சிருக்காங்க. அங்கே அவங்க செய்யக்கூடிய சேட்டைகள் அப்படிங்கிறது கோலன் குன்றுகளை முழுவதுமாக கைப்பற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. இந்த அமெரிக்க எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட் வெளியாகிற வரைக்கும் இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய செயல்களை உலகின் பல்வேறு பத்திரிகைகள் மறைத்து கொண்டே இருக்கிறது. அந்த செய்திகளை எதுவுமே பெருசாக வெளியிடவே இல்லை. ஸோ நம்ம தேடி தேடி பார்த்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி தான் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு தொடர்ச்சியாக நம்முடைய சேனலுக்கு நிறையா பேர் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோக்களுடைய தகவல்கள் உண்மைத்தன்மையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணி தகவல்களை பரிமாறுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.